கூடப்பா, அப்பா நீங்க போதும்பா, நீங்க போது எனக்கு, நீங்க போது எனக்கு, நீங்க போது, நீங்க போது, நீங்க போது எனக்கு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஓரேப்புக்கு வரும்போது இது தேவ பர்வதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாருங்க, எதர்ச்சியா மோசே வந்தார் தேவ பர்வதத்துக்கு. மோசேயுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், எதர்ச்சியா வந்த அந்த மோசேயுடைய வாழ்க்கையே மாற்றப்பட்டதுன்னா, தேவ பர்வதம் என்பது சபை. இந்த சபைக்கு அற்புதத்துக்காக வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். விடுதலைக்காக வந்த உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் ஒரு விடுதலையை தேவன் செய்ய போகிறார். ஒருவேளை நீங்க இந்த இடத்திற்கு, கர்த்தர் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், உங்களை சும்மா அனுப்ப மாட்டார். இழந்த எல்லாவற்றையும் நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க. எதையெல்லாம் இழந்தீங்களோ, தரிசனத்தை இழந்திருக்கலாம், அபிஷேகத்தை இழந்திருக்கலாம், கிருபைகளை இழந்திருக்கலாம், கர்த்தர் இந்த நாட்கள்ல எல்லாவற்றையும் புதுப்பிக்க போகிறார். ஓரே இது தேவ பர்வதமா இருக்கிறது. இந்த சபை அவருடைய சமூகம் தான் ஓரே, அவருடைய பிரசனம் தான் ஓரே. எல்லா சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லா ராதா டாபா ஷகா டாபா கபா கபா லபோ. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்த பாவத்தை பாராத சுத்த கண்ணர் நீர் அப்பா. ஓ எனக்காக நீர் பாவமானீரே, மாணிக்கம் எனக்காக மண்ணானதே தகப்பனே. ஓ என்னுடைய பாவங்கள் சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே. ஜீவனை தந்ததற்காய் உமக்கு நன்றி. நல்ல கரங்களா சைத்து லா ராதா நாமா ஷகா தடபா கபா கபா லபோ. லேதே நே மே ராதா டபா ரஹா தடபா ஷகா தடபா லபோ. லீதி நீ மே கமா ரஹா தடபா கபா கபா லபலபோ. எல்லா வாய்களை திறந்து நல்லா சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. கைவிடாமல் எங்களை நடத்தினதற்காய் உமக்கு நன்றி. புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்த்ததற்காய் உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு கூட இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்ததற்காய் உமக்கு நன்றி. லா ராதா நாமா ஷகா தடா பலபலபோ. லேகா மா ரஹா தடா பா ரஹா தடா பலபோ. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம். மேகா மா ரஹா தடா பா ஷகா தடா பலபலபோ. ஹல்லேலூயா. நல்ல கரங்களா சைத்து உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சத்தமாய் எல்லாரும் சொல்லுவோமா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேரக்கூடாது வாசம் செய்வர்,
வார்த்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மை ஆராதிப்பை சத்தமாய் எல்லாரும் சேர்ந்து சேனைகளை கர்த்தர் அவர் பரிசுத்த சத்தமாய் அல்வாவும் மேகாவும் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாயவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் எல்லாரும் சேர்ந்து ராஜாதி ராஜாவுக்கு பரிசுத்தருக்கு இருக்கிறவராகவே இருக்கிறவர்கள் ஆதியும் அந்தமும் ஆனவருக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாயிருப்பவருக்கு பரிசுத்தர் பரிசுத்தரே என் மனவாளர் பரிசுத்தர் என்னுடைய அடைக்கலம் பரிசுத்தர் என்னுடைய அழகானவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தரே இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் பரிசுத்தர் நேற்று மின்றும் என்றும் மாறாதவரே நீர் பரிசுத்தர் அப்பா ஒரு குற்றமும் செய்யாதவரே நீர் பரிசுத்தர் பாவம் அறியாதவரே நீர் பரிசுத்தர் அப்பா லாக்கா பாரா காதாடா பாஷாடா பலமோ நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துக லேரா தானா மாஷா காதாடா பலமோ ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் சர்வ அதிகாரமுடையவர் உங்களோடு கூட இருக்கிறார் சர்வலோகத்தின் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் அவர் மாறாதவர் அவர் வாழ வைக்கிறவர்
அவர் தேற்றுகிறவர், அவர் ஆறுதல் படுத்துகிறவர், அவர் பலப்படுத்துகிறவர். நல்ல கரங்களை தட்டி நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர், அவர் மாறாதவர், அவர் ஓ என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கூடியவர். நல்ல கரங்களை தட்டி ரெண்டு கரங்களை உயர்த்தி திக்கற்றவர்களுக்கு இயேசு துணையாய் நிற்பவர், ஆதரவற்றவர்களுக்கு அவர் துணையாய் வருபவர், உதவியற்றவர்களுக்கு காலங்கள் மாறினாலும் சூழ்நிலை மாறினாலும் இயேசு ஒருபோதும் மாறாதவர். அவருடைய அன்பு மாறவே மாறாது. மனிதர்கள் மாறலாம், உங்களை விட்டு அநேக நண்பர்கள் உறவினர்கள் உங்களை விட்டு கடந்து போகலாம், இயேசு ஒருபோதும் உங்களை விட்டு போகிறவர் அல்ல. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், அவர் உங்களோடு கூட இருப்பார், அவர் உங்களோடு கூட வருவார், அவர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் சோர்ந்து போகும் போதெல்லாம் அவர் தூக்கி எடுப்பார். உங்களுடைய கரங்களை பிடிக்க ஒரு நாயகன் இருக்கிறார், உங்களை தேற்ற உங்களை வாழ வைக்க ஒரு நாயகன் இருக்கிறார், அவர் பெயர் இயேசு. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நாள்ல ஒருவேளை நீங்க அழுது கொண்டு வந்திருக்கலாம், புலம்பலோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், இனி நீ அழப்போவதில்லை மகளே, உன்னுடைய கண்ணீரை துடைக்க நான் உன் பக்கத்துல நான் நிக்கிறேன், உன் வேதனையை மாற்ற நான் உன் பக்கத்துல நிக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு உம்மை விட்டா யாருப்பா இருக்கிறா, எனக்கு உங்களை விட்டா வேற வழி இல்லப்பா, எனக்கு உம்மை விட்டா வேற கதி இல்லப்பா, நீரே என்னுடைய தஞ்சம், நீரே என்னுடைய அடைக்கலம் அப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி பார்வோனின் சேனை, பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரிருக்க கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர் சத்தமாய் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரிருக்க கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. உள்ளுள்ள இடங்களில் மெய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. உள்ளுள்ள இடங்களில் நன்மையும் கிருபையும் தொடர சேர்ந்து சொல்வோம், போதும் எனக்கு மரங்களா சைத்து ஆண்டவரை பார்த்து அப்பா நீங்க போதும் பா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரோ இல்லை இயேசையா, உம்மை விட யாரோ இல்லை இயேசையா, உம்மை விட்டா யாரோ இல்லை இயேசையா, உம்மை விட யாரோ இல்லை. இப்ப சேர்ந்து சொல்லுங்க, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க
உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா, மேலானவரை நான் சுதந்திரிச்சிருக்கிறேன். ஓ, நீர் எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மனிதர்களுக்கும் நீர் மேலானவர், என்னுடைய சூழ்நிலை பார்க்கிலும் நீர் மேலானவர் அப்பா. ஓ, எனக்கு வருகிற உபத்திரவங்களை பார்க்கிலும் நீர் மேலானவர், என்னோடு கூட இருந்து வழியை உண்டு பண்ணுகிறவர் நீர், எனக்கு பாதைகளை உண்டு பண்ணுகிறவர் நீர் தகப்பனே. நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நீர் என்னோடு கூட இருக்கும் போது கானானுக்கு தடை இல்ல, கானானுக்குள்ள நான் நிச்சயம் பிரவேசிப்பேன், நிச்சயம் என்னுடைய சுதந்திரத்துக்குள்ள பிரவேசிப்பேன், நிச்சயம் நான் செழித்திருப்பேன், நிச்சயம் நான் வளர்ந்திருப்பேன், நிச்சயம் நான் சாத்தானை ஜெயிப்பேன், நிச்சயம் நான் உலகத்தை ஜெயிப்பேன், நிச்சயம் நான் போராட்டங்களை ஜெயிப்பேன். நீர் என்னோடு கூட வரும்போது கானானுக்கு தடை இல்லை. ஓ, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை இல்லை, என்னுடைய மேன்மைக்கு தடை இல்லை, என்னுடைய உயர்வுக்கு தடை இல்லை. நல்ல கரங்களை தட்டி ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையை பாருங்க. உங்களை வாழ வைப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். நீங்க ஜெயம் எடுக்கணுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜெயத்தை பெற்றிருக்கிறார். சிலுவையில் அவர் சாத்தானின் தலையை நசுக்கி இருக்கிறார். உங்களுக்கு இப்ப நீங்க படுற எல்லா போராட்டத்தையும் அவர் சிலுவையிலே அனுபவித்து உங்களுக்காக அவர் வெற்றியை சுதந்தரித்திருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் அந்த சிலுவையை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாவமக்க நன்றியப்பா, என்னுடைய பாவங்கள், என்னுடைய கரைகள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய மீறுதல்கள், துணிகரமா நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் நீர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டீரேப்பா. என்னை பரிசுத்தப்படுத்தினதற்காய் உமக்கு நன்றி. நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். இழந்த அபிஷேகத்தை கர்த்தர் புதுப்பிக்கிறார். இழந்து போன கிருபைகளை தேவன் புதுப்பிக்கிறார். இழந்து போன ஓ வரங்களை தேவன் புதுப்பிக்கிறார். அந்நிய பாச வரங்களை தேவன் புதுப்பிக்கிறார். நல்ல வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி லாபா ராகாதா டாபா கபாலபோ. இழந்து போன செல்வத்தை தேவன் புதுப்பிக்கிறார். இழந்து போன சந்தோஷத்தை தேவன் புதுப்பிக்கிறார். இழந்து போன சமாதானத்தை தேவன் புதுப்பிக்கிறார். ஓ ராபா லாகாதா டாபா சகாதா டாபலபோ. இழந்து போன செல்வங்களை தேவன் புதுப்பிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி லேகாபா ராகாதா டாபா சதா டாபலபோ. ஒரு வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாவித கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகிறது, தடைகள் விலகிறது, தடைகள் விலகிறது, போராட்டங்கள் விலகிறது. ஓ, வேலை கிடைக்காதபடிக்கு இருக்கிற தடைகள் விலகிறது இயேசுவின் நாமத்தில். திருமண காரியத்தில் இருக்கிற தடைகள் விலகிறது இயேசுவின் நாமத்தில். ஓ ஹல்லேலூயா, நல்ல கரங்களை அசைத்து ஹல்லேலூயா ஆமென். ஒரு பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஹல்லேலூயா ஆமென். அவருடைய அன்பு அது ஒப்பில்லாத ஒரு அன்பு. சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். 1 2 3 4 இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. அது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு, அது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு,
உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆழியிலும் சத்தமாய்ப்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அன்பு சேர்ந்து இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. ஓ இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு. இப்ப சேர்ந்து சொல்லுங்க, குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் கிடப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் கிடப்போரை எடுத்து நிறுத்தும், ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு, இயேசுவின் அன்பு சத்தமாய் புறம்பே தள்ளாத, எல்லாம் சேர்த்து இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு புறம்பே தள்ளாத, தலைக்கு மேல இது ஒப்பில்லாத, இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ரெண்டு கரங்களை உயர்த்தி வானத்திற்கு நேராக, உண்மை அப்பா, உங்க அன்பு பூரண அன்பு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தம்மை நம்பி வருகிற மக்களுக்கு சுகம் கொடுக்கிறார், அற்புதம் செய்கிறார், விடுதலை தருகிறார், வாழ்வளிக்கிறார் என்பதற்கு ஆதாரமாய் ஒரு சாட்சி. போன வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சும்மா லேசா சளி மட்டும் வந்தது. சரி, உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னார், போய் ஒரு ஊசி போட்டுட்டு மாத்திரை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அப்புறம் ஊசி போட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்தார். மறுநாள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அந்த மூணு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குதுங்க வயிற்றுக்குள்ளே. அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல பயங்கரமான வலி, வாந்தி, எதை சாப்பிட்டாலும் வாந்தி, தண்ணி குடித்தாலும் வாந்தி. அப்புறம் ஆண்டவருக்கு நான் ஜெபம் பண்ணிவிட்டு ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். ஐயா ஜெபம் பண்ணிவிட்டு, அம்மா நல்லாயி போயிருமா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி சொன்னார். அதையவே பிடிச்சி நான் ஜெபம் பண்ணிவிட்டு, அப்புறம் எதை குடித்தாலும் வாந்தி, சரின்ட்டு கொஞ்சம் ராய் கூழ் வச்சு அந்த கூழில் ஜவ எண்ணெயை ஊற்றி நான் ஜெபம் பண்ணி கொடுத்தேன். அன்னைக்கே அந்த வாந்தி நின்று போச்சு. அப்புறம் ஒரு நாலஞ்சு நாளாக கொஞ்சம் பலவீனமாகவே இருந்தது. ஆண்டவர் தெய்வீக சுகத்தை கொடுத்துட்டாரு. எப்போ இருந்த மாதிரியே நல்ல சுகத்தை கொடுத்துட்டாரு. அத்தனை பலவீனத்துலேயும் ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை, நான் உங்கள் பிள்ளைப்பா, நான் உங்கள் விட்டு எங்கே போவேன், நீங்கள் தானப்போ எங்களுக்கு பரம வைத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தானப்போ எங்கள் டாக்டர், நீங்கள் தான் எங்கள் வைத்தியர்ன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நைட்டெல்லாம் எழுந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார். எங்களுக்கு ஜீவன், எங்கள் ரெண்டு பேர் ஜீவன் போயிருந்து இன்னைக்கு 16 வருஷம் ஆகியிருக்கு. எங்கள் எலும்பும் கூட நாங்கள் மண்ணாகிருக்கு. எங்களுக்கு ஏசப்பா தான் ஜீவனை கொடுத்தாரு. அப்போ நான் சொன்னேன், இவங்க ரொம்ப சுருண்டு படுத்துக்குவார். நான் சொன்னேன், டாக்டர்கள்லாம் ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து போட்டு 24 மணி நேரம் தான் டைமம்மா, இவர் பொழைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு நீங்கள் பொழைக்காதவங்களுக்கு அன்னைக்கு நீங்கள் ஜீவனை கொடுத்தீங்க ஏசப்பா, இன்னைக்கு நீங்கள் ஜீவனை கொடுப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி விசுவாசத்தோடு நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்துட்டாரு. என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதற்காக, இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி என் கணவர் வந்து கொரோனாவில் வந்து இறந்துட்டார். ஆனால் கொரோனாவில் இறக்குறப்ப வீட்டு வேலை பாதி வேலையோடு நிறுத்திட்டார். நிறுத்தி இறந்து கடைசியில் வீட்டு வேலை நின்று போச்சு. அப்போ ரொம்ப எங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, எனக்குன்ற மகனுக்கும். ஆனாலும் அந்த நேரத்தில் ஆண்டவர் கிருபையில் எங்களுக்கு பலத்தை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, எல்லோரும் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நீ இந்த வீட்டை கட்ட முடியாதுன்னு சொல்லி எல்லாம் ஒரு இதாக பேசினாங்க. தலையே போயிடுச்சு, வாழை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கள் காது பட பேசினாங்க. ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு கைவிடாது இருந்து அந்த வீட்டை கட்டி ஐயா மூலியமாக பிரதிஷ்டி பண்ணி அந்த இடத்துலையும் எங்கள் தலையை உயர்த்தி அவங்க முன்னால் எங்களை ஆசீர்வதிச்சதுக்கு ஆண்டவர் கோடா கோடி நன்றி.
ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 3:1-3 வரைக்கும். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்னி ஜுவாலித்து எரிந்து அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். இந்த அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரம். மோசே மேல கர்த்தர் பிறக்கும் போதே ஒரு அபிஷேகத்தை வைத்திருந்தார். இஸ்ரவேல் தேசத்தை ரட்சிக்கும்படி ஒரு தரிசனத்தையும் திட்டத்தையும் மோசே மேல வைத்திருந்தார். பார்வோன் ஒரு கட்டளையிட்டு இருந்தார், இந்த தேசத்துல பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளும் சங்கரிக்கப்படணும், கொல்லப்படணும். அப்போ மோசே மட்டும் காப்பாற்றப்பட்டார். மோசே எகிப்து ராஜ அரண்மனையில வளர்க்கப்பட்டார். எல்லா ராஜ கலைகளையும் கற்று தேர்ந்தவராய் மாறினார். அந்த சூழ்நிலைய பார்க்கும்போது மோசேவை தவிர வேற ஒருவரும் இல்லை. மோசே அதற்காக எல்லா தகுதி உடையவராய் இருந்தார், எல்லா திறமைகளையும் உடையவராக இருந்தார். ஒரு அடி அடிச்சா ஒருத்தன் சாகுற அளவுக்கு நல்ல பலனையும் திறமை எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவராக இருந்தார். இந்த சூழ்நிலையில மோசே எகிப்து தேசத்திலிருந்து ஓடி வனாந்தரத்துக்கு போகிறார். பார்வோனுக்கு பயந்து, ஜனங்களுக்கு பயந்து வனாந்தரத்துக்கு போறார். அங்க போனா 40 வருடம் ஆடுகளை மேய்க்கிறார். தரிசனத்தை இழந்து, திட்டத்தை இழந்து, மோசே மேல இருந்த அந்த அழைப்பை இழந்து, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இழந்து இப்ப ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 40 வருஷம் மோசே வெறும் ஆடுகளை மட்டும் மேய்த்து கொண்டிருக்கிறார். இப்போ ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசே வனாந்தரத்துல ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தவர். இப்ப வனாந்தரத்துக்கு பின்னாடி இருக்கிற தேவ பர்வதமாகிய ஓரேப்புக்கு வருகிறார். ஓரேப்புக்கு வந்து அங்க வந்ததும் அங்க ஒரு காட்சியை பார்க்கிறார். அந்த காட்சி இவருடைய கண்களுக்கு அற்புதமாய் காணப்படுகிறது. ஒரு செடி எரிகிறது, முட்செடி எரிகிறது, அதில் பயங்கர தீ வருது. ஆனால் அந்த முட்செடி வேகாமல் இருக்குது, அந்த முட்செடிக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. பயங்கர தீ எரியுது, ஆனால் அந்த முட்செடி வேகாமல் இருக்கு. இது என்ன ஒரு அற்புத காட்சின்னு அது பக்கத்தில் கிட்ட வரும்போது ஆண்டவர் மோசேயோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். இப்போ இழந்து போன எல்லா கிருபை, இழந்து போன எல்லா வரங்கள், திட்டங்கள், தரிசனத்தை இந்த ஓரே பர்வதத்தில் மோசே பெற்றுக்கொள்கிறார். ஹலேலூயா. இந்த ஓரேப் அந்த இடத்துக்கு வேதம் சொல்கிறது, தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். மோசே எப்பவும் போல ஆடுகளை மேய்ச்சிட்டு வர்றார். மோசேக்கு தெரியாது இது தேவ பர்வதம்னு. அவர் இந்த மலை நல்லா இருக்கே, அங்கே போய் ஆடுகளை மேய்க்கலான்னு அந்த மலைக்கு ஆடுகளையெல்லாம் நடத்தி கொண்டு அந்த மலைக்கு வருகிறார். மலைக்கு வந்ததும் வேதம் சொல்கிறது, தேவ பர்வதமாகிய ஓரேப்புக்கு மோசே வந்தார். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலே உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். எப்போ மோசே இந்த தேவ பர்வதத்துக்கு வந்தாரோ அப்போ மோசையுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டார். தரிசனத்தை இழந்தார், அவரை குறித்த திட்டங்களை இழந்தார், அவரை குறித்த நோக்கத்தை இழந்து சாதாரண ஒருவராய் ஆடு மேய்க்கிறவனாய் இருந்த இந்த மோசையுடைய வாழ்க்கையில இழந்ததை எல்லாம் எப்போ பெற்றுக்கொண்டான்னா ஓரேப்புக்கு வரும்போது. இது தேவ பர்வதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாருங்க, எதர்ச்சியா மோசே வந்தார் தேவ பர்வதத்துக்கு. மோசையுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், எதர்ச்சியா வந்த அந்த மோசையுடைய வாழ்க்கையே மாற்றப்பட்டதுன்னா தேவ பர்வதம் என்பது சபை,
இந்த சபைக்கு அற்புதத்துக்காக வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். விடுதலைக்காக வந்த உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் ஒரு விடுதலையை தேவன் செய்ய போகிறார். ஒருவேளை நீங்க இந்த இடத்திற்கு கர்த்தர் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், உங்களை சும்மா அனுப்ப மாட்டார். இழந்த எல்லாவற்றையும் நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க. எதையெல்லாம் இழந்தீங்களோ, தரிசனத்தை இழந்திருக்கலாம், அபிஷேகத்தை இழந்திருக்கலாம், கிருபைகளை இழந்திருக்கலாம், கர்த்தர் இந்த நாட்கள்ல எல்லாவற்றையும் புதுப்பிக்க போகிறார். ஓரே இது தேவ பர்வதமா இருக்கிறது. இந்த சபை அவருடைய சமூகம் தான் ஓரே, அவருடைய பிரசனம் தான் ஓரே. எந்த மனுஷ ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்கிறானோ, எந்த மனுஷ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறானோ, ஆண்டவரை பற்றி கொள்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொள்வான். வனாந்தரத்துல இருக்கிற வரைக்கும் எதையும் அவன் பெற்றுக்கொள்ளல. வனாந்தரத்துல இருக்கிற வரைக்கும் உலகம், வனாந்தரம் என்பது உலகம், உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு அற்புதத்தையும் அவன் பார்க்கல. அவனுடைய கண்கள் எந்த ஒரு அற்புத காட்சியையும் பார்க்கல. அவனுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டு அனுதினமும் அழுகிறவனாய், கஷ்டப்படுகிறவனாய், ஆடுகளை மேய்க்கிறவனாய், நண்பர்களையெல்லாம் இழந்தவனாய், அபிஷேகத்தை இழந்தவனாய், ஒரு எதிர்காலம் இல்லாதவனாய், திட்டம் இல்லாதவனாய், தரிசனம் இல்லாதவனாய் இருந்த மோசே இப்ப தேவ பர்வதத்துக்கு வரும்போது, தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது, தேவனுடைய பாதத்தை பிடிக்கும் போது இழந்த எல்லாவற்றையும் மோசே திரும்ப பெற்றுக்கொண்டான். இன்னைக்கும் உங்களை பார்த்து சொல்றேன், எப்பெல்லாம் திட்டத்தை இழந்த மாதிரி தோணுதா, அபிஷேகத்தை இழந்த மாதிரி இருக்கா, ஐயோ என்னை குறிச்சு பயங்கரமான திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார், பயங்கரமான அபிஷேகம் எனக்குள்ள இருந்ததானா, இப்ப எல்லாமே இழந்த மாதிரி ஒரு வனாந்தரத்துல நடக்கிறனே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய சமூகத்துக்கு வா, என்னுடைய சமூகத்துல வந்து சேர். இந்த சமூகம் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப உங்களுடைய கரங்களில் கொடுக்கும். தேவனுடைய பிரசனம் நீங்க இழந்த எல்லா தரிசனங்களையும் திரும்ப உங்களுடைய கரங்களில் கொடுக்கும். சின்னதோ பெருசோ எல்லாவற்றையும் திரும்ப உங்களுடைய கரங்களில் தேவன் கொடுப்பார். ஹலேலூயா. ஆண்டவருடைய சமூகம் அதை போல ஒரு அற்புதமான ஒரு சமூகம் இல்லை. ஹலேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல தான் மோசே இதுவரைக்கும் அவனுடைய கண்கள் பார்க்காத ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கிறான். செல்போன் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஃபாதர் எழுதியிருக்கிறார், எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் வந்தாலும், எத்தனை எழில்மிகு காட்சிகளை நான் பார்த்தாலும், எது எதையோ பார்த்தாலும் எல்லாமே மாயையா. நீங்க பார்க்குற டிவியில் பார்க்குற காரியங்கள் எல்லாமே மாயை, அது எதுவுமே ஒரிஜினல் இல்லை. எது ஒரிஜினல்னா தேவ பர்வதத்தில் நீங்கள் பார்க்குற காட்சி தான் ஒரிஜினல். உங்களை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வரும்போது ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார்ல, மகளே உனக்கு இதுதான் திட்டம், இதுதான் உன்னுடைய அடுத்த தரிசனம், இதை நோக்கி போன்னு உங்களுக்கு ஒரு காட்சியை காண்பிக்கிறாரு. நீங்கள் தேவ பர்வதத்தில் வந்துட்டு சும்மா போகக்கூடாது, காட்சியை பார்க்கணும், அதிசயமான காட்சியை பார்க்கணும், ஆச்சரியமான காட்சியை பார்க்கணும், உங்களை குறித்த தரிசனங்களை நீங்க பார்க்கணும். இந்த இடத்துல நீங்க பார்க்குற தரிசனம் அது உண்மையான தரிசனம், அதுதான் உங்களுடைய திட்டம், அதுதான் உங்களுடைய தரிசனம். தேவ பர்வதத்தில் மோசே வந்ததும் ஒரு காட்சியை பார்க்குறார். அந்த காட்சிக்கு மோசேவே ஒரு பேரை வைக்கிறார், அற்புதமான காட்சியை நான் பார்த்தேன். இந்த இடத்துலேருந்து நீங்கள் போகும்போதெல்லாம் நீங்கள் உங்களுடைய நாவுகள் சொல்லணும், இன்றைக்கி நான் அற்புதமான காட்சியை பார்த்தேன், நான் இன்னைக்கு துக்கத்தோடு போல, ஏமாந்தவனாக போகலை, தரிசனம் இழந்தவனாக போகலை, இல்லை கிருபைகளை இழந்தவனாக நான் போல, நான் அற்புதமான காட்சியை பார்த்தேன். இழந்து போன என்னுடைய கிருபைகள், இழந்து போன என்னுடைய அபிஷேகம், இழந்து போன என்னுடைய டேலண்ட், எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டவனாக நான் திரும்ப போகிறேன். ஹலேலூயா. முதலாவது தேவ பர்வதத்துக்கு வரும்போது எதர்ச்சியாய் வந்து மோசேக்கு கர்த்தர் அற்புத காட்சியை காட்டினார். ரெண்டாவது அந்த அற்புத காட்சி எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, ஒரு முச்செடி எரிகிறது, ஆனால் அந்த முச்செடி மேலே பயங்கர தீ எரியுது, அந்த முச்செடி கருகவே இல்லை, வேகாமல் இருந்தது, அப்படியே வெந்து போகாமல் அந்த முச்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது. இதை பார்த்தது மோசே சொல்கிறார், ஒரு அற்புதமான காட்சியை பார்க்குறேன், என்னடா இது, விறகுல தீ எரிஞ்சால் உடனே விறகு அணைஞ்சிரும், தீ பயங்கர வல்லமை உள்ளது, அது எங்கெல்லாம் பற்றி எரிதோ அந்த இடத்த அது நிர்மூலமாக்காது, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். ஆனால் இங்கே ஒரு முச்செடியை நான் பார்க்குறேன், இந்த முச்செடியில் பயங்கரமாக தீ எரியுது, ஆனால் இந்த தீ
அந்த முட்செடியை எந்த ஒரு சேதமும் படுத்தலையே, அந்த முட்செடி அப்படியே இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அது எப்பவும் இருந்தது போலவே இருக்குது, அதில் எந்த ஒரு தீ எரிஞ்சதுக்கான அடையாளமே இல்லாமல் இருக்குது. இதை மோசே பார்க்குறார், இதுக்கு அற்புத காட்சின்னு மோசே பேர் வைக்கிறார். நானும் சொல்கிறேன், இந்த முட்செடி நீங்கள் தான் அந்த முட்செடி. அநேக நேரத்தில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கலாம், இல்லை அந்த அக்கினியில் தான் நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு அக்கினியும் உங்களை ஒரு சேதமும் படுத்தாது. உங்களுடைய முடி கூட கருகாமல் கர்த்தர் உங்களை சேதம் இல்லாமல் அப்படியே நிற்க வைத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு நீங்கள் தான் சாட்சி. ஒருவேளை பல பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், பல போராட்டத்தோடு வந்திருக்கலாம். பாஸ்டர், நான் பயங்கர பிரச்சனை, என்னை நோக்கி ஏன் இந்த பிரச்சனைன்னு தெரியல, இவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் சுமந்து வந்திருக்கிறேன், இவ்வளோ பெரிய போராட்டங்கள் எனக்கு முன்பதாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, அக்கினி எரியும்பா, ஆனால் எதுவும் உன்னை சேதப்படுத்தாது, நீ உன் முடி கூட கருகாது. இந்த பிரச்சனை தான் உண்மை தான், இந்த போராட்டம் தான் உண்மை தான், ஆனால் இந்த போராட்டம் எதுவுமே உன்னை சேதப்படுத்தாது. உன்னுடைய திட்டத்தையோ, உன்னுடைய தரிசனத்தையோ, உன்னுடைய எதிர்காலத்தையோ, உங்களுடைய பிள்ளைகளையோ இது எதுவுமே சேதப்படுத்தவே படுத்தாது, உங்களை நிற்க செய்யும். அல்லேலூயா. மோசே எதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்னா, எரிகிற முட்செடியை பார்க்கிறார், ஆனால் அந்த முட்செடி சேதமாகாமல் இருக்கு, இதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இன்னைக்கும் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஜனங்கள் அநேகர் உங்களை எதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்கன்னா, என்னடா இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டம், ஆனால் இன்னும் பிரகாசிச்சுட்டு இருக்கிறானே, இவனுக்கு எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம் வந்தது, இன்னும் நிற்கிறானே, இன்னும் நிலச்சி நிற்கிறானே, ஆண்டவரை தூசிக்காதபடிக்கு இன்னும் உறுதியாக இருக்கிறானே, இவன் பின்வாங்கி போகலையே. தேவ பர்வதத்தை விட்டு எரிகிற அக்கினியை பார்த்ததும் ஓடி போல மோசே நிலச்சி நின்னான். நின்னது மாத்திரமல்ல, கிட்டையும் போகிறான். இப்படி தான் நம்மளும் இருக்க வேண்டும். ஹலேலூயா. அதை பார்த்து மோசே ஆச்சரியப்பட்டார். நெபுகாத்நேச்சர் காலத்தில் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ மூணு பேர்த்தையும் அக்கினியில் போடுறாங்க. அவங்க மூணு பேர் சொல்கிறாங்க, நீங்கள் என்னை அக்கினியில் போட்டாலும், அக்கினி ஒருவேளை எங்களை சேதப்படுத்தினாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நீங்கள் போடுங்க, ஆனால் உங்களை நாங்கள் வணங்க மாட்டோம். நெபுகாத்நேச்சர் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் என்னை வணங்கணும்னு, ஆனால் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் வணங்க மாட்டோம். அந்த அக்கினியில் போட்டதுக்கு பிறகு நெபுகாத்நேச்சர் ஒரு காட்சியை பார்க்குறார். இவங்களுடைய கைகள் கட்டப்பட்டு அக்கினியில் போடப்படுறாங்க. நெபுகாத்நேச்சர் பார்க்குறாரு, மூணு பேர் போட்டாங்க, ஆனால் நாலாவது ஒருவர் அவர்களோடு கூட அசைவாடி கொண்டு இருக்கிறார். இப்போ நெபுகாத்நேச்சர் அவங்கள பார்த்து கேட்குறார், இப்பொழுது ராஜாவாகிய நெபுகாத்நேச்சர் பிரமித்து. பாருங்க, ராஜா இங்க பிரமிக்கிறார். எதை பார்த்து பிரமிக்கிறார்? தீவிரமா எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேப்காத்நேச்சர் எரிகிற அக்னி ஜுவாலையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து, அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலஞ்செய்யாமலும், அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும், அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். பாருங்க, நெபுகாத்நேச்சர் எதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்னா, அந்த புருஷர்களுடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலம் செய்யாமலும், அக்கினினால அவங்க சரீரத்தை எதுவுமே செய்ய முடியல. பயங்கர ஏழு மடங்கு சுட்டரிக்கிறாங்க, அக்கினியை அதிகப்படுத்துறாங்க, ஆனால் அந்த அக்கினினால அவங்களுடைய சரீரத்தை எதுவுமே செய்ய முடியல. அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும், அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருக்க கண்டார்கள். ஒரு மனம் கூட அவங்க மேலே வீசலை. இதை பார்த்து
நெபுகாத்நேச்சர் ஆச்சரியப்படுறார். ஆச்சரியப்பட்டது மாத்திரமல்ல, அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இவங்க ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர்தான் உண்மையான தேவன், அவர் இவர்களை இப்படி தப்புவிக்க எந்த மனுஷராலும் கூடாது, அப்படி இவங்க தேவன் இவர்களை தப்புவித்திருக்கிறார், இவங்களை சேதம் இல்லாம பாதுகாத்திருக்கிறார். இத நெபுகாத்நேச்சருடைய கண்கள் பார்க்குது. இதுதான் ஆச்சரியமான காரியம். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ வந்து பெரிய அற்புதங்களை செய்யல, பெரிய தீர்க்க தரிசனங்களை சொல்லல, வியாதிஸ்தர்களை போய் சொஸ்தமாக்கல, இல்ல ராஜாக்கு சொப்பனங்களை சொல்லல. இவங்க செஞ்சது என்னன்னா, இவங்களுக்கு வந்த போராட்டத்துல இவங்களுடைய முடி கூட கருகாம, சால்வ கூட எரியாம, எரிகிற அக்கினியினுடைய புகை கூட இவங்க மேல வாசனை வீசாம இவங்க அப்படியே இருந்தாங்க. எப்படி அக்கினிக்குள்ள போனாங்களோ அப்படியே திரும்ப வந்தாங்க. இதை பார்த்து நெபுகாத்நேச்சருடைய கண்கள் ஆச்சரியப்பட்டது. நானும் சொல்கிறேன், எந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் எப்படி போகிறீங்களோ அந்த பிரச்சனையுடைய வாசனை கூட உங்கள் மேலே வீசாது, உங்களை அப்படியே கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். எந்த பலவீனம் உங்களை சேதப்படுத்தினதோ அந்த பலவீனத்தை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. எந்த வியாதி உங்களை மேற்கொள்ள வந்ததோ அந்த வியாதியை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. எந்த ஒரு வியாதியும் உங்களை மேற்கொள்ளாது, பலவீனங்கள் உங்களை மேற்கொள்ளாது, பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளாது, பாடுகள் உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் நிலைச்சி நிற்கிறத பார்த்து உங்களுக்கு வந்த பிரச்சனை தான், அநேகர் அதில் அழிஞ்சு போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க. உங்களுக்கு வந்த பிரச்சனை தான், அநேகர் அட்ரஸை மாற்றிட்டாங்க, ஊரை விட்டு ஓடிட்டாங்க. ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அந்த எரிகிற அந்த அக்கினியுடைய புகை கூட உன் மேலே அணுகாது மகளே, உனக்கு எந்த ஒரு சேதமும் வராது, நீ அப்படியே நிற்ப, நீ நிலைச்சு நிற்ப. இதை பார்த்து மற்றவர்களுடைய கண்கள் ஆச்சரியப்படும். மோசேயுடைய கண்கள் எதை பார்த்து ஆச்சரியப்பட்டதுன்னா, எரிகிற அக்கினியில் வெந்து போகாதிருக்கிற அந்த முச்செடியை பார்த்து மோசேயுடைய கண்கள் ஆச்சரியப்பட்டு சொல்கிறார், அற்புத காட்சியை நான் பார்த்தனே. நெபுகாத்நேச்சருடைய கண்கள் பார்க்குது, மூணு பேர்த்த போட்டது, நாலாவது ஒருத்தர் உலாவுறார், அவங்கள வெளியே வர சொல்கிறார், அவங்க மேலே அக்கினியின் புகை கூட இல்லை, முடி கூட கருகலை, அவங்களுடைய சால்வ கூட கருகலை. அதை பார்த்து நெபுகாத்நேச்சருடைய, அதாவது சர்வாயுத வர்க்கமாக இருந்தான், நான் தான் கடவுள் அப்படின்ட்டு இருந்தவனுடைய இருதயம் கூட கல்லாய் மாறி அவனுடைய இருதயம் ஆச்சரியத்தை பார்த்தது, அற்புதத்தை பார்த்தது, கர்த்தரே தேவன் என்று அவனுடைய வாய்கள் அறிக்கை செய்தது. தானியலுடைய காரியத்தில் இதே மாதிரி தான், சிங்க கெபியில் போட்டாங்க. சிங்க கெபியில் இருந்த தானியல், பிரச்சனைக்கு நடுவில் இருந்த தானியல், சிங்க எதுவுமே அவனை சேதப்படுத்தாததை பார்த்து ராஜா ஆச்சரியப்பட்டான். தானியல் ஆராதிக்கிற தேவனே மெய்யான தேவன் என்பதை எல்லாருக்கும் சொன்னார், அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் சொன்னார், அதை பார்த்து ஆச்சரியப்படுறார். அப்போ சேதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் எதுக்குன்னா, சில போராட்டத்தின் வழியாக போகிறீங்களா? நான் சொல்கிறேன், தைரியமாக போங்க, எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது. பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா, என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், நான் சொல்கிறேன், அதெல்லாம் எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது. அதை பார்த்து மற்றவர்களுடைய கண்கள் ஆச்சரியப்படும். அநேகர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, இவனுக்கு எத்தனை இடி இடித்தாலும் இவன் இப்படியே நிற்பான்ப்பா, எத்தனை பிரச்சனை வந்தாலும் இவன் கடந்து போயிடுவான், எத்தனை போராட்டம் வந்தாலும் அதை ஈஸியாக இவன் தாண்டிடுவான், இவன் ஜெயிக்க பிறந்தவன், இவன் கூட இருக்கிறவர் பெரியவர், இவன் கூட இருக்கிறவர் அசாத்தியமான காரியங்களை செய்கிறவர், இவன் சாதாரண ஆள் அல்ல, இவன் அசாத்தியமான ஆள், இவன் தைரியசாலி, இவன் வீரமுள்ளவன், இவன் பிரச்சனைகளை தாண்டக்கூடியவன், கண்டு பயப்படுறவன் அல்ல, ஒரே பர்வதத்தை விட்டு, தேவ பர்வதத்தை விட்டு இவன் இறங்கி போறவன் அல்ல, சபையை விட்டு பின்வாங்கி போறவன் அல்ல, ஆண்டவரை தூசிக்கிறவன் அல்ல, பிரச்சனைகள் போராட்டத்தை பார்த்ததும் ஆண்டவரே வேண்டான்னு ஓடி போறவன் அல்ல, இவன் தாண்டக்கூடியவன், இவன் போராடக்கூடியவன், இவன் மேல அந்த பிரச்சனைக்கான எந்த ஒரு வாசனையும் இவன் மேல வீசாது. கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு மற்றவர்களுடைய கண்கள் பார்க்கும். ஹல்லேலூயா. முதலாவது தேவ பர்வதத்துக்கு எதர்ச்சியா வந்த மோசேயுடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லா திட்டத்தையும் ஆண்டவர் புதுப்பிச்சார். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் புதிய திட்டங்களை செய்ய போகிறார். இழந்த எல்லா தரிசனங்கள், திட்டங்கள், அபிஷேகத்தை தேவன் புதுப்பிக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ரெண்டாவது, எரிகிற அக்கினியை பார்த்து, முச்செடியை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அது கருகலை, அது வேகலை. பிரச்சனைகளை, போராட்டங்கள் உங்களை எதுவும் மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது. உங்களை பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தாண்டக்கூடியவர்களாய் தேவன் உங்களை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. மூன்றாவது,
அந்த எரிகிற அக்கினிய பார்த்ததும் இவன் தேவ சமூகத்துக்கு நேராக இன்னும் கிட்டி சேர்றான், இன்னும் பக்கத்துல வந்து பார்க்கறான். அங்க எரிகிற அக்கினி, அது தூரத்துல இருந்து பார்த்த மோசே இப்போ இன்னும் சமீபமாய் வர்றார், இன்னும் கிட்ட வர்றார். இது எதை குறிக்குதுன்னா, உங்களுடைய லைஃப்ல பிரச்சனைகள் போராட்டங்கள் பெருகும்போது இன்னும் நீங்க கர்த்தரை துதிக்கணும், இன்னும் அவரை ஆராதிக்கணும், இன்னும் அவரை உயர்த்தணும், இன்னும் அவருடைய சமூகத்துல நீங்க நிலைச்சு நிக்கணும். அப்பா, நீங்க தான் எனக்கு அற்புதத்தை செய்ய முடியும், நீங்க தான் இந்த தடைகளை தாண்ட எனக்கு உதவி செய்ய முடியும்ப்பா, உங்களை தவிர எனக்கு வேற வழி இல்லை, வேற கதி இல்லை, வேற யாரும் இல்லைப்பா, நீங்க தான் எனக்கு அற்புதத்தை செய்யணும்னு அவரையே பிடிச்சு இன்னும் அதிகமா. பிரச்சனைக்கு முன்னாடி அரை மணி நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னா, பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணணும், இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணணும், இன்னும் அதிகமா ஆண்டவரை பிடிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார், மந்த நாவா இருந்த மோசேயுடைய நாவை வாக்கில் வல்லவனாய் தேவன் மாற்றுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆடு மேய்க்கிற சாதாரண ஆளா இருந்தார், மோசேவை போல அற்புதம் செய்த தீர்க்கதரிசி யாருமே இல்லையாம். அவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் மோசேயுடைய கைகளை கொண்டு தேவன் செய்தார். சாதாரண கோலா இருந்தது, ஆடு மேய்க்கிறதுக்கு உதவுன அந்த கோல் அது அற்புதத்தின் கோலாய் மாறினது. அப்போ ஆண்டவர் கிட்ட சேரும் போது, இன்னும் அவரை துதிக்கும் போது, இன்னும் அவர் கிட்ட நெருங்கும் போது கர்த்தர் உங்களை அற்புதமான பாத்திரமாய் தேவன் மாற்றுவார். நீங்கள் சாதாரண காரியத்தை விட பல மடங்கு அசாதாரணமான காரியத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. உங்களை குறித்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும், உங்களை குறித்த திட்டங்கள் நிறைவேறும். கர்த்தர் எந்த நோக்கத்தோடு உங்களை படைத்தாரோ அத்தனையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். மோசே எல்லாத்தையும் இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்து வாய் கூட பேச முடியல, ஆடுதான் மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா இப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் மோசேக்கு மறுபடியும் புதுப்பிக்கிறார். எப்போ தெரியுமா, 80 வயசுல புதுப்பிக்கிறார். மோசே பெலனா இருக்கும் போது ஆண்டவர் செஞ்சிருக்கலாம். எப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை செஞ்சார்னா, என்னைக்கு மோசே தேவ பர்வதத்துக்கு வந்தான், அது வரைக்கும் நான் நினைக்கிறேன் மோசே வனாந்தரத்திலேயே ஆட மேய்ச்சிட்டு இருந்திருப்பார். இப்போ திடீர்னு வனாந்தரத்துக்கு பின்னாடி ஒரு பர்வதம் இருக்குதே, இங்க போய் பார்க்கலாமேனு அங்க வராரு. அவருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்குது. அற்புதம் நடந்தது மாத்திரமல்ல, அந்த தேவ பர்வதத்துல அற்புதமான காட்சியை பார்த்ததும் இன்னும் அதிகமா கிட்டி சேர்கிறார், இன்னும் அதிகமா ஆண்டவரை பிடிக்கிறார். இது எதை குறிக்குதுன்னா, நீங்க ஆண்டவரை இன்னும் கிட்டி சேரணும், ஆண்டவரோடு கூட சேர விரும்பணும், ஐக்கியப்பட விரும்பணும். வேதத்துல சகேயு என்பவன் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு என்ன செஞ்சார்னா, பயங்கர கூட்டம், கூட்டத்தை பார்த்து சகேயு சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விடலை. இந்த கூட்டத்தில் நான் எப்படி அவரை சந்திக்கலாம், இவ்வளவு கூட்டம் இருக்கு, நான் எப்படி அவரை சந்திக்க, நான் எப்படி அவர் பார்க்கன்னு திட்டம் பண்ணி ஒரு காட்டத்தி மரத்து மேலே சகேயு ஏறி, இங்கே இருந்தால் நான் அவரை கட்டாயம் நான் பார்ப்பேன் அப்படின்னு அது மேலே ஏறி உட்கார்றார். அப்போ ஆண்டவர் கிட்ட சேர, ஆண்டவரை பார்க்க, ஆண்டவரோடு கூட பேச சகேயு பிரயாசப்படுகிறார், விரும்புகிறார். இந்த விருப்பம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும், ஆண்டவரோடு கூட பேசக்கூடிய ஒரு விருப்பம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய விருப்பம். அது மாத்திரமல்ல, சகேயு என்ன செஞ்சார்னா, இருக்கிற ஸ்தானத்துல இருக்கிற இடம் எப்படின்னா, எல்லாரும் வளர்த்தியான ஆட்கள், இவன் குள்ளமானவன், அங்கிருந்து அவன் முயற்சி பண்ணலை. எல்லாம் வளர்த்தியானவங்க இருக்கிறாங்க, நான் எப்படியாவது காலுக்குள்ள பூந்து போய் பார்த்துடலான்னு முயற்சி பண்ணியிருப்பார், ஆனால் அது அவருக்கு வாய்க்கலை. பாருங்க, இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு மாறா அதை விட்டு ஒரு இடத்துக்கு போறார், மேலே ஏறுறார். மேலே ஏறி பார்க்குறாரு, ஆண்டவரை பார்த்துக்கிட்டார், ஆண்டவரை வர்றதை எரிகோ வெளியாக வர்றதை சகேயு தரிசிக்கிறார். இது எதை குறிக்குதுன்னா, மோசேயும் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார், அந்த வனாந்தரத்தை விட்டுட்டு பர்வதத்துக்கு, தேவ பர்வதத்துக்கு போகிறார், அங்கே தான் ஆண்டவரை சந்திக்கிறார். எப்போ ஆண்டவரை சந்திக்க முடியும், எப்போ ஆண்டவரோடு கூட கிட்டி சேர முடியும்னா, இருக்கிற இடத்த விட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறணும், பக்கத்தில் வரும்போது தான் அவரோடு கூட கிட்டி சேர முடியும். உலகத்தில் இருப்பேன், இதே பாவமான வாழ்க்கையிலேயே இருப்பேன், ஆனால் ஆண்டவர் கூடயும் பேசணும் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. 40 வருஷம் மோசே அலைஞ்சான், நீங்கள் 80 வருஷம் அலைஞ்சாலுமே ஆண்டவர் புதுப்பிக்கவே மாட்டார்.
எப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் புதுப்பிப்பார்னா, அந்த வனாந்தரத்தை விட்டுட்டு பர்வதத்துக்கு நேராக போறார், ஓரே பர்வதத்துக்கு நேராக. அப்போ வனாந்தரம் உலகம், உலகத்தை விட்டு, மாம்சமான காரியங்களை விட்டு, இச்சைகளை விட்டு, அசுத்தமான காரியங்களை விட்டு ஒரு ஸ்டெப்பு நீங்க மேலே ஏறணும். ஏறினாதான் கர்த்தர் உங்களை குறித்த தரிசனத்தை அவர் புதுப்பிப்பார். நீங்க ஏறாம, அவர் கிட்ட சேராம எந்த ஒரு காரியங்களும் நடக்கவே நடக்காது. ஆண்டவர் சொல்றார், வருத்தத்தோடு இருக்கிறியா, கஷ்டத்தோடு இருக்கிறியா, என் கிட்ட வா. ஆண்டவர் அழைக்கிறார். வேதம் சொல்கிறது, அந்த வசனம் பாருங்க, 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் சேருங்கள், என் கிட்ட வாங்க. இன்னொரு வசனம் சொல்லுது, நீங்க அவர் கிட்ட வந்தாதான் அவர் உங்க கிட்ட வருவாராம். பாருங்க, நான் இங்கேயே இருப்பேன், நான் வனாந்தரத்திலேயே இருப்பேன், ஆண்டவர் என் கிட்ட வந்தா வருவாரு அப்படின்னு நீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டாராம். யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். பாருங்க, பாவிகளே, உங்களுடைய கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். நீங்க தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேர்வார். நீங்க சேர்ந்தா அவர் சேர்ந்துருவார். ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். தகப்பன் வீட்டை விட்டு தூரம் போன கெட்ட குமாரன், தகப்பன் குமாரனை தேடி போகவே இல்லை, அங்கேதான் நின்னார். எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார், என் குமாரன் ஒரு நாள் வருவான். இவன் வனாந்தரத்துல சுத்துறான், அங்க சுத்துறான், இங்க சுத்துறான், வேசிகளோடு பாவிகளோடு சுத்தி எல்லாத்தையும் செலவழிச்சு பல நாட்களையும் நேரங்களையும் சமயங்களையும் அவன் வேஸ்ட் பண்ணி இப்போ தகப்பன் வீட்டுக்கு அவன் திரும்ப வரான். தகப்பன் அவனை அணைச்சிக்கிட்டார். இந்த தகப்பனுடைய இருதயம் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம். அவர் உங்களுடைய பழைய வாழ்க்கைய பாஸ்ட பார்க்கவே மாட்டார். நீங்க தோத்து போனதை, வனாந்தரத்துல சுத்தினதை, நீங்க அலைஞ்சதை இது ஆண்டவர் பார்க்க மாட்டார். நீங்க அவர் கூட சேர்ந்தா அவர் உங்களோடு கூட சேருவார். நீங்க அவர் பக்கத்துல வந்துட்டா மறுபடியும் எந்தெந்த திட்டத்தையெல்லாம் பிசாசு உங்ககிட்ட இருந்து பறிச்சானோ, எந்த அபிஷேகத்தை பறிச்சானோ, அந்நிய பாச வரங்களை பறித்தானோ, என்னென்ன கிருப கர்த்தர் உங்க மேல வச்சதையெல்லாம் பிசாசி பறிச்சானோ, அதையெல்லாம் மறுபடியும் அவர் புதுப்பிப்பார். அவரை போல ஒரு நல்ல தகப்பன் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, எபிரேயருக்கு எழுதுற புஸ்தகம் 4:15-16 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயங்களையும் கிருபைகளையும் அடையவும் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். எதற்காக? இரக்கத்தை பெறுவவும் ஏற்ற சமயத்தில் சகாயமையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளவும். இரக்கத்தையும் சகாயத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள தைரியமாய், பயந்தாங்கோலியாய் அல்ல, பாவியாய் அல்ல. ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், நான் எப்படி அவர்கிட்ட கிட்டி சேருவேன், ஐயோ நான் துரோகம் பண்ணிட்டேன், நான் எப்படி அவர்கிட்ட கிட்டி, இல்லை அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, தைரியமாய் கிருபாசனத்தையிலே சேர கடவும். நீங்க எப்பெல்லாம் அவர்கிட்ட சேர்றீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார், இரக்கத்தை கட்டளை இடுகிறார். ஏற்ற சமயத்துல உங்களுக்கு சகாயத்தை தேவன் தருகிறார். ரெண்டு கரங்களையும் உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அந்த சிலுவையை பாருங்க. ஆண்டவரே, கிட்டி சேரக்கூடிய ஒரு அனுபவத்தை எனக்கு நீர் கட்டளை இடுங்கப்பா. ஆண்டவரே, மோடு கூட நெருங்கக்கூடிய ஒரு அனுபவம், மோடு கூட பேசக்கூடிய அனுபவம் எனக்கு நீர் கட்டளை இடுங்க தகப்பனே. பக்தன் இப்படியாய் பாடுகிறார், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க.
பிரச்சனைகள் எப்பெல்லாம் சூழ்ந்திருக்குதோ அப்ப நான் இன்னும் துதிப்பேன்ப்பா. போராட்டங்கள் எப்பொழுதெல்லாம் என்ன சூழ்ந்திருக்குதோ, பாடுகள் கஷ்டங்கள் அழுகையின் பள்ளத்தாக்குல நான் நடக்கும் போதெல்லாம் இன்னும் உம்மோடு கூட கிட்டி சேருவோம்ப்பா. நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே என்ன பலப்படுத்துங்க, எல்லா கரங்களை தட்டி தேவனுடைய மகிமை. ஓ ராதா டாபா சகா தாடா பலபு தூணா மாறா காதா டாபலபு. நல்ல ஆவில நரம்புங்க, அந்நிய பாஷை பேசுறவங்க நல்லா அந்நிய பாஷை பேசுங்க. லேகா பாரா காதா டாபா சகா தாடா பலபு. உம்முடைய பர்வதத்தில் நிலைத்து நிற்கிறவனாய் என்ன மாற்றுங்கப்பா. ஓ உம்முடைய பர்வதத்துல இன்னும் கிட்டி சேருகிறவனாய், உம்முடைய சமூகத்தை இன்னும் கிட்டி சேருகிறவனாய் என்ன மாற்றுங்க தகப்பனே. இழந்து போன எல்லா அபிஷேகம், இழந்து போன எல்லா கிருபைகள் இப்பொழுதே புதுப்பிக்கப்படுவதாக, இப்பொழுதே புதுப்பிக்கப்படுவதாக. லாக்கா பாரா ஹாதா டாபா ஷகா தாடா பலபு. அநேகரோடு கூட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ உனக்காக நான் அடிக்கப்பட்டேன், உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய சாபத்துக்காக, உன்னுடைய அக்கிரம நான் நொறுக்கப்பட்ட மகனே. ஓ நீ இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வதற்காக நான் உனக்காக பலியானேன், நான் உனக்காக பலியானேன். லா ராதா டா ராகா தா டா பா சகா தா டா பலபு உங்களுடைய கரைகள், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய அசுத்தங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு சகதியில விழுந்த ஒருத்தன் எந்திரிச்சு வரும்போது ஆக்சுவலி அவனுடைய சரீரம் முழுவதும் அந்த சகதி இருக்கணும். அந்த சகதியினுடைய வாசம், அந்த நாத்தம் எல்லாமே அவனுடைய சரீரத்தில் இருக்கணும். ஆனா அந்த சரீரத்தில் அந்த சகதியினுடைய வாசம் நாத்தம் எதுவுமே இல்லை. சகதியில விழுந்தான், ஆனா எந்திரிச்சு வரும்போது எந்த ஒரு சகதியும் அவன் மேல இல்லை, பரிசுத்தமா வந்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவன் விழுந்த அந்த சகதி, அந்த அசுத்தம் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை தரித்தான். இதை தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீ விழுந்து போனதை நினைக்காத மகனே, நீ விழுந்து போனது தோத்து போனதை நினைக்காத, பிஸ்னஸ்ல லாஸ் ஆனதை நினைக்காத, நீ கடன் பட்டதை நினைக்காத, நீ இழந்ததை நினைக்காத. நான் எல்லாவற்றையும் நான் உனக்காக நான் சிலுவையில ஏற்றுக்கொண்டேன். நான் உனக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நான் புதிய சால்வையை உனக்கு கொடுத்திருக்கிறேன். நீ பட்ட உபத்திரவத்தின் வாசனை உன் மேல வீசாது. நீ விழுந்த இடத்துடைய சேரு உன் மேல இல்ல. உன் கண்ணை திறந்து பாரு. உன் மேல கரை இல்ல, உன் மேல பாவம் இல்ல, உன் மேல குற்றங்கள் இல்ல. உன்னை குற்றப்படுத்தின பிசாச நான் என் காலால நசுக்கிருக்கிறேன். உன்னை சகதியில தள்ளிவிட்ட பிசாச நான் இன்னைக்கு ஜெயித்திருக்கிறேன். நான் சிலுவையில ஆணி அடித்து அவனை ஜெயித்திருக்கிறேன். நீ எழும்பி வா, நீ துணிந்து வா. உனக்கு முன்பதாக செங்கடல்கள் வழி திறக்கும். நீ எழுந்து வா, உனக்காக எரிகோ கோட்டைகள் இடிந்து விழும். நீ துணிந்து வா மகனே, நீ துணிந்து வா. எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள், உன்னுடைய அபிஷேகத்தை தரித்துக்கொள், உன்னுடைய அடையாளத்தை தரித்துக்கொள், உன்னுடைய கிருபைகளை தரித்துக்கொள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம்
ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜபக்கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெபாலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488732 84. டிவி நிகழ்ச்சிகள்: நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.